பாக்கா எப்போதுமே திருத்த போறது இல்லை சொல்லிட்டு நீங்களும் வச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இனிய பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு எப்படியோ பாத்தீங்கன்னா ராதிகா காப்பாத்தி சேஃபா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலுமே இங்க ராதிகா வந்து பாக்யாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தினால இங்க பாக்யா அதுவே யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இனியாவை பாத்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க, நல்லா சமத்தியா திட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே இருப்ப, உன்னை வந்து எல்லாரும் காப்பாத்திட்டே இருப்பாங்களா, இது இதோட உனக்கு எத்தனாவது முறை இது அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை போட்டு அடிச்சு இது பண்றாங்க. இனியா வந்து மன்னிப்பு கேட்டு இருக்காங்க. ஆனாலுமே பாக்கி இந்த தடவை பாத்தீங்கன்னா அவங்க பொறுமையவே இழந்துடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இங்க கோபிக்கு வந்து இனியாவுக்கு ஏதோ பிரச்சனை, அதனாலதான் வந்து பாக்கியா பாதியிலே வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சு அவருமே என்ன நடந்ததுன்னு தெரியாம ராதிகா கிட்டமே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு கேட்கறாங்க. சொல்லு ராதிகா, இனியாவுக்கு என்னாச்சு, நீ தான் அந்த இடத்துக்கு போயிட்டு இங்க பாக்கியாவுக்குமே கால் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே ராதிகா வந்து கோபிக்கு வந்து பண்ணல. போயிட்டு ரூம்குள்ள போயிட்டு கதவு மூடிடுறாங்க. இதனால வந்து கோபி இனியாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியாம ரொம்பவே குழம்பி போய் தூங்காம இருந்துட்டு இருக்காரு. நடுராத்திரில போயிட்டு இங்க பாக்கியா வீட்டுல வீட்டு வாசல்ல நின்று செலினுக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. செலினும் வந்து நடந்த எல்லா விஷயத்துலயும் சொல்றாங்க. இந்த மாதிரி இனியா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நீங்க பாட்டிக்கு போன இடத்துல வந்து குடிச்சிட்டு ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு பார்ல, அந்த டைம்ல கரெக்டா உங்க ஒய்ஃப் ராதிகா வந்தனால இனியா வந்து காப்பாத்திட்டாங்க, போலீஸ் வேணா போலீஸ் ஸ்டேஷன் வரை இனியா போயிருப்பான்னு சொல்லிட்டு வந்து செலினா நடந்த எல்லா விஷயத்துமே சொல்றாங்க. இதை கேட்டு கோபிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, இவ்வளவு பிரச்சனை நடந்துமே ராதிகா வந்து இனியாவை காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படி ரொம்பவே குஷியா இருக்காரு கோபி. இதோ இதே சந்தோஷத்துல அப்படியே வீட்டுக்கு போறாரு. ராதிகா கிட்டயுமே பாத்தீங்கன்னா அப்படியே அப்படி இப்படின்னு சொல்லி பேசி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா நடந்த தப்பு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இனியா போயிட்டு பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. ஏதோ இந்த தடவை நான் தெரியாம பண்ணிட்டேன், ஏதோ ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன், நான் தெரிஞ்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி எடுத்து மன்னிப்பு கிட்டே இருக்காங்க. வேற வழி இல்லாம பாக்கியா இந்த தடவையுமே இனியாவும் மன்னிச்சிடறாங்க. மணிக்க மணிக்க இந்த இனியா தப்பு செஞ்சுட்டே தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இனி வரை எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.